கடலிக்காசி சிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு ரோகிணியும் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, சரி நம்ம ஆட்டோவில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முத்து வராரு. என்ன நீங்கள் வரீங்க, ஏன் ஆட்டோ ஓட்டினா என்ன, நீங்கள் தான் கையாடினேன், எங்கே போகணும் அப்படிங்க, நுங்கம்பாக்கம் போகணுங்க, சரி சரி ஏறுங்கிறா. இப்போ தான் வந்து பார்த்தா ரோகிணி கார் என்னாச்சு, இவரையும் ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்னு இதை போய் வீட்டில் சொல்லப்போகிறாங்களா, இவர் கார் வித்த விஷயம் தெரிய போதா அப்படின்னு இனிமேல் தான் போக போக வந்து தெரியும். அப்புறம் ரோகிணியும் ஃப்ரெண்டு வந்து ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க. அங்கே வந்து பார்த்தினா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜயா வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியை தூக்கி சொல்கிறாங்க. அவள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் பணம் வந்து தரா, என் பேரில் பியூட்டி பார்லர் வச்சுருக்கா தரா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே முத்து வந்து அங்கேருந்து வர்றாரு. ஆமாம், உங்கள் பேரில் வச்சவங்கக்கா வாடகை கூட நீங்கள் கேட்பீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், கண்டிப்பாக என் பேரில் எங்கள் வீட்டு வாசலில் வச்சுருக்கீங்க, வாடகை தர வேண்டாமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கடையாக வச்சுருக்கேன், வீட்டு வாசலில் வச்சுருக்கேன், அவன் வீட்டு வாசலில் வச்சாலும் வாடகை தரணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்போது அப்படின்னு பார்ப்போம். அதே சமயம் மனோஜ் வந்து இன்டர்வியூக்கு போகிறாரு. மனோஜ் வந்து இன்டர்வியூக்கு போய் வந்து அங்கே வந்து உட்காந்துருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தருடைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்க்குறாரு. உனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவள் இன்னொருத்தர் எப்படி ஒவ்வொருத்தராக வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கி வாங்கி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கலையான்னு எத்தனை கேட்குறாரு. இல்லை, என்னுடைய படிப்புக்கு தக்கன வேலை வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்த உடனே நேரம் வந்து உள்ளே கூப்பிட்டாங்க, உள்ளே போகிறாரு. உடனே இது வந்து கனடாவில் உள்ள வேலை, ஆனால் 14 லட்சம் நீங்கள் கட்டினா உடனே வேலைக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்து அம்மாக்கிட்ட வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து காதில் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு விஜயா வந்து பெருசாக சொல்கிறா, ஐயோ வேலை கிடச்சேன், 14 லட்சமாக எங்கடா போகணுங்கிறாங்க. எல்லாருமே வந்து தகச்சு போகிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வந்து அழுதுகிட்ருக்காங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லோரும் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து வேலை கிடச்சிருச்சு, எனக்கு கனடாவில் வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு, என்ன 14 லட்சம் கட்டணும் அப்படிங்கிற உடனே விஜயா வந்து உடனே ரோகிணியை பார்க்குறாங்க. ஐயோ, இந்த ஆண்டி எதுக்கெடுத்தாலும் நம்மளே வந்து திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடணும், இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே முத்து வந்து பெருசாக சிரிக்கிறாரு. இனிமேல் டெய்லி இந்த கூத்து தான் இந்த வீட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணி சிரிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.